அஸ்லாம் வலைக்கம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெசிபிஸ் வீடியோஸ் கிடையாது. நாங்கள் ஒரு அவுட்டோர் பிளான் பண்ணி போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தோன்னா கொடைக்கானல் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கே என்னென்னலாம் பார்த்தோம், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்றத பற்றி தான் குட்டி வீடியோவாக நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பிளான் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாங்கள் திடீர்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். நைட்டு 10:00 கிளம்பி 2:00 ரீச் பண்ணிட்டோம். நைட் டைம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ரிசார்ட் புக் பண்ணி, அங்கே ஆல்ரெடி தம்பி புக் பண்ணிட்டாங்க, அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங்காக வீக்கப் போய் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருந்து நம்ம சொல்கிற ஃபுட்டு வந்து அவங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. நாங்கள் இட்லி பூரி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சும்மா சிம்பிளாக தான் சொல்லியிருந்தோம். காலையில் எழுந்து சாப்பிட்டுட்டு அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங்லேருந்து குணா கேவ் ஷூட்டிங் ஸ்பாட், அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ் ரைட் போனோம், போட்டிங் போனோம், லேக் பார்த்தோம். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா அந்த ஒன் டே நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டுமே சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மலையோட அந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோஸில் வந்து நாங்கள் நிறையா என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை. சும்மா எதார்த்தமாக அங்கேருந்து எடுத்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸை தான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஒரு 3:00 போல் அங்கே தொப்பி பாப்பா சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபுட்டு எல்லாமே காலி. லாஸ்ட்டாக நாங்கள் வந்து 65 பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கு வெளியவே பீட்ஸா, பர்கரு, ஃப்ரைடு சிக்கன் அது எல்லாமே இருந்தது. அது எல்லாமே ஒரு டேஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். பீட்ஸாலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சிக்கன் பீட்ஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா சீஸியாக அந்த குளிருக்கும் அதுவும் அப்படியே நல்லா சுட சுட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் அவங்களோட ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரைடு சிக்கன் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நீங்களுமே சரி, நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி வெக்கேஷன் போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைமை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் எவ்வளோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம ஊரை விட்டுட்டு வெளியூர் போனோம் அப்படின்னா நமக்கு ஃபுட்டு வந்து செட்டே ஆகாது. ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்லா வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே நல்லா சுற்றி பார்த்துட்டு பிரியவே மனசு இல்லாமல் மதுரை பைபாஸை வந்து பிடிச்சோம். அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.